உலகம் முழுக்க நடக்கிற எக்கனாமிக் டெக்னாலஜி மற்றும் ஆட்டோமொபைல் பத்தியான அப்டேட்ஸ் சொல்றது தான் இந்த ஆனஸ்ட் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். சரி, அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாமா? இதுல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்தியாவில லான்ச் பண்ணப்பட்ட 2022 மெர்சிடி சி கிளாஸ் கார் பத்தி. இந்த காரோட முக்கிய அம்சமே இந்த காரோட பின்பக்க டிசைன் தான். பின்பக்க எச்சரிக்கை விளக்குகள் கேஸ்கேடிங் ஸ்டைல மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு. பின்பக்க டிசைன் பெருசாகவும் காரோட பாடியோட இணைஞ்சபடி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்த கார்ல 17 inches ஃபைவ் ஸ்போக் அலாய் வீல்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இதோட டாப் எண்ட் மாடலான C300D காருக்கு ஸ்போர்டியர் AMG லைன் அலாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கார் 5th generation காரை விட 65 mm நீளம் கூடுதலா இருக்கு. இந்த காரோட இன்டீரியருக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சியானா பிரவுன், மேத்தியாட்டோ பீக் மற்றும் பிளாக் கலர்ல இருக்கு. இந்த மெர்சிடிஸ் சி கிளாஸ்க்கு 3 வேரியன்ட்ஸ் இருக்கு, C200, C200D மற்றும் C300D. C200 பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரோல் இன்ஜின், அதோடைய விலை 55 lakh ரூபாய். C200D 56 lakh ரூபாய், C300D 61 lakh ரூபாய். இது எல்லாமே எக்ஷோரூம் பிரைசஸ் தான். அடுத்ததா நாம ஒன் பிளஸ் பேட் பத்தியான ஒரு அப்டேட் பார்த்தோம். ஒன் பிளஸ் பேட் ஏற்கனவே இந்தியாவில உள் சோதனையில இருக்கு. இப்படி இருக்க ஒன் பிளஸ் பேட் இந்தியாவில அறிமுகமாவது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதோடைய பிரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் சீக்கிரமா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. 2022 முதல் பாதியோட இறுதிக்குள்ள ஒன் பிளஸ் பேட் சீக்கிரமாவே பெரும்பாலும் இந்தியாவுக்கு வரும். இது 12.4 inch FHD பிளஸ் OLED டிஸ்பிளேயோட வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன் பிளஸ் பேடுடைய செல்ஃபி கேமரா 8 MP பொருத்தப்பட்டிருக்கு. இந்தியாவில இதோட விலை 35,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா நம்ம அம்பானிய பத்தி 2 அப்டேட்டை பார்த்துக்கலாம். இத்தாலியோடைய முக்கியமான பிராண்டை டார்கெட் பண்ணிட்டாரு நம்ம முகேஷ் அம்பானி. RBL சொல்லப்படுற ரிலையன்ஸ் பிராண்ட்ஸ் லிமிடெட் இத்தாலி பிராண்டான டார்ட்ஸ் பாவோட அதிகாரப்பூர்வ சில்லறை விற்பனையாளரா நீண்ட கால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த டீல் படி இந்தியன் மார்க்கெட்ல ஷூ, ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக் மற்றும் மற்ற பொருட்களை விற்பனை பண்ண அதிகாரப்பூர்வ சில்லறை விற்பனையாளரா ரிலையன்ஸ் பிராண்ட்ஸ் லிமிடெட் இயங்க போகுது. அது மட்டும் இல்ல, டார்ட்ஸ் பாவோடைய பொருட்கள் எல்லாமே இனிமே AGO லுக்ஸ் வெப்சைட்ல சேல் பண்ண போறாங்க. அடுத்ததாக அவர் அம்பானி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, முகேஷ் அம்பானிக்கு இந்த உக்ரைன் ரஷ்யா போர் மூலமா நல்ல வருவாய் கிடைச்சிருக்கு. இந்த போர் காரணமா முதல்ல அதிகமா பாதிக்கப்பட்டது கச்சா எண்ணெய் தான். ஆனா இதே கச்சா எண்ணெயில தான் முகேஷ் அம்பானிக்கு மிகப்பெரிய வர்த்தக வாய்ப்பு உருவாகி அதிக லாபம் பார்த்துருக்காரு. இப்ப ரஷ்யா மேல பிரிட்டன், அமெரிக்கா, ஜப்பான் மட்டும் இல்லாம பல யூரோப்பியன் கண்ட்ரிஸும் தடை விதிச்சிருக்காங்க. ரஷ்யா அதிகப்படியான தள்ளுபடியில கச்சா எண்ணெய் விற்பனையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதே வேளையில பிரிட்டன் மற்றும் பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல டீசலுக்கும் பிற எரிபொருளுக்கான தேவை அதிகமா இருந்துச்சு. இந்த சூழல்ல தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை வச்சிருக்கிற முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தள்ளுபடி விலையில அதிகப்படியான கச்சா எண்ணெயை வாங்கி டீசல் மற்றும் நாப்தாவையும் அதிகப்படியான சந்தை விலைக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிப்ரவரி மார்ச் மாசத்துல தன்னுடைய சுத்திகரிப்பு ஆலையில முக்கியமான பகுதியை மெயின்டெனன்ஸ் வேலையை செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா புதிய வர்த்தக வாய்ப்பு உருவாகிற காரணத்தால மெயின்டெனன்ஸ் வேலைகளை ஒத்தி வச்சாங்க. இதனால அவங்களுக்கு மார்ச் காலாண்டுல இந்த பிரிவுல அதிகப்படியான வர்த்தகமும் லாபமும் கிடைச்சிருக்கு. இந்த சுத்திகரிப்பு ஆலையில ஒரு நாளுக்கு 14 lakh barrel கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு செய்ய முடியும். இதனால இந்த சப்ளை டிமாண்ட் பிரச்சனையை பயன்படுத்தி குறுகிய காலகட்டத்துல அதிக லாபம் பார்த்துருக்காங்க. கடைசி நம்ம பார்க்க போறது எலன் மஸ்கோட ட்வீட், அதுவும் ஜப்பானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அப்படி என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப ஜப்பான் நாட்டுல இறப்பு எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. வயசானவங்க அதிகமா இருக்கிற நாடுன்னு ஏற்கனவே ஜப்பானை சொல்லுவாங்க. இப்படி இருக்க அந்த நாட்டுடைய மக்கள் தொகை சரிவாயிருக்கு. அந்த நாட்டுடைய பொருளாதார அடித்தளத்தை ஆட்டிருக்கு. 1950 வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுத்துட்டு வராங்க ஜப்பான். ஆனா இந்த 2021 வருஷத்துல மக்கள் தொகை பயங்கரமா சரிஞ்சிருக்கு. அதைத்தான் சொல்லியிருக்காரு எலன் மஸ்க். ஜப்பான் நாட்டுடைய ஆபத்தான நிலைமை வெளிப்படையா தெரியுது. இறப்பு விகிதத்தை விட பிறப்பு விகிதம் அதிகரிக்க ஜப்பான் அரசு உடனடியா நடவடிக்கை எடுக்கும். இல்லைன்னா ஜப்பான் அழியிற நிலைமை வரலாம். ஜப்பானுடைய இழப்பு உலக நாடுகளுக்கு பெரும் இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு எலன் மஸ்க். சோ இதெல்லாம் தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம்.